दोस इडली चपाती ब्रेड सूपर कॉम्बिनेशन सूपर उपून पुदीना और कईपुड़ी अलवक्कु और बोल ले वच्चिरुक्केन इप्पो वदक्किक्कप्रेन एल्लात्तैयुम 3 टीस्पून ऑयल विट्टुक्केन जीरकम कल्लपर्प्पु उल्तम्पर्प्पु नल्ला सेवक्क वरुत्तुकोंगो गोल्डन ब्राउन कलर वंदिरुत्तु पच्चमिळगम कीरिंगिरुक्केन चिन्न वंगायम नल्ला वदक्कट्टुम पूंडु उंगलुक्कु तेवैया इरुंदा पोट्टुकोंगो பூண்டு உங்கள் சாய் சின்ன வெங்காயம் நல்லா செவந்துருது இப்ப தக்காளிய போட்டுக்கறேன் தக்காளி நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கணும் உங்களுக்கு புளி பேஸ்ட் இருந்தனா பேஸ்ட் போட்டுக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கிட்டேன் இதையும் போட்டு இப்ப வதக்கிக்கிறேன் தக்காளியையும் போட்டு புளியையும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க வெங்காயம் மஞ்சப்பொடி கொத்தமல்லி எல்லா இலைகளும் வதக்கறது சுருங்கி போயிடும் புதினா ஆட்டம் கொத்தமல்லி ஆட்டம் கருவேப்பிலை ஆட்டம் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கறேன் புதினா போட்டுக்கறேன் புதினா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சுருங்கி போயிடும் தேடணும் எங்க போட்டோம் நல்லா சுருங்கி போயிடும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு 10 நிமிஷம் கூலிங் டைம் உப்பு போட்டுக்கறேன் மிக்ஸில போட்டு அரைச்சிட்டேன்னா புதினா தொகையில் ரெடி தூள் கப்பு ஸ்பெஷல் கொஞ்ச வெல்லம் போட்டுக்கறேன் தூள் கப்பு ட்ரேட்மார்க் அது ஆரின் இருக்கு இந்த பக்கம் தாளிச்சுக்கறேன் தாளிக்க தேவையான சாமான்கள் 1 டீஸ்பூன் ஆயில் 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு மிளகாய் கிள்ளி கிள்ளி வச்சிருக்கேன் கருகப்பிலை 1 டீஸ்பூன் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் நல்லெண்ணெய் தேங்காய் உங்க சாய்ஸ் கடுகு அடிக்கிறது உளுத்தம்பருப்பு மிளகாய் வத்தல் கருகப்பிலை गैस ऑफ मिक्सी लाड़ चुके हैं नल्ला गेट्टी आ चुका होगा जास्ती तनी बिठा देंगे नांगे पौधा आलम भी होती पों इंद मधरी गेट्टी आ चुका होगा रेंडे रेंडे टेबलस्पून तनी बिठें दो इप्पो கருகப்பிலை துவையல் பண்ணுவோம் அதுக்கு தேவையான சாமான்கள் கருகப்பிலை ஒரு கைப்பிடி ஒரு கிண்ணம் ஆயில் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் புளி துளியோண்டு எடுத்துட்டிருக்கேன் சின்ன நெல்லிக்காய் சைஸை விட கம்மி மிளகு 1/4 டீஸ்பூன் இஞ்சி 1 இன்ச் வெல்லம் கொஞ்சோண்டு ரெட் chili 2 1/2 டீஸ்பூன் சால்ட் 1 டீஸ்பூன் கருகப்பிலை தொகையில் ஆரம்பம் எண்ணெய் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா சிவக்கட்டும் கொஞ்சம் உலகாவத்தல் எள்ளு மிளகு பெருங்காயம் இது கொஞ்சம் நல்லா சிவப்பாகட்டும் சிவக்க வறுத்துக்கோங்க நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க எள்ளெல்லாம் வெடிக்கிறது பாருங்க புளியை கிள்ளி போட்டுக்கறேன் கருகப்பிலை மீடியம்ல வெச்சுக்கோங்க கருகப்பிலை வந்து பட்டு பட்டு வெடிக்கும் மீடியம்ல வெச்சுக்கோங்க நல்லா வாசனை வரும் கருகப்பிலை வந்து அத்தனையும் அயன் இஞ்சி கருகப்பிலை நல்லா சுருங்கி எடுத்து இதுக்கு நான் தேங்காய் சேர்க்கல இத நீங்க நல்லா மூணு நாள் வெச்சுக்கலாம் ஒண்ணுமே ஆகாது உப்பு போட்டுக்கறேன் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் தூள் கப்போட ட்ரேட்மார்க் புளியோண்டு வெல்லம் எப்ப வெல்லம் போட்டாலும் எனக்கு கொஞ்சம் உண்டு தாளிக்கிறதுக்கு தேவையான சாமான்கள் கடுகு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன்
ரெண்டு மிளகாய் வத்தல் ஆயில் 1 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு மிளகாய் வத்தல் சரக்கட்டோம் யூஷுவலா கருவேப்பிலை போட்டுப்போம் பட் ஹீரோவே கருவேப்பிலை தான் அதனால கிடையாது செலந்துருத்து கேஸ் ஆஃப் பண்ணி திருப்பதிக்கே லட்டாங்கிற மாதிரி கருவேப்பிலைக்கே கருவேப்பிலை வேண்டாம் பாருங்க தாளிக்கு எந்த மூலைக்கு போயிடுச்சு அந்த கோடியில இருக்கு பாருங்க இவனை முதல்ல மிக்சியில அடிச்சுப்போம் அப்புறம் அவனை போடுவோம் இவன் கூல் ஆயிட்டான் இவனை ஒரு அடி அடிச்சிருவோம் மிக்சியில ஒரு டேபிள் ஸ்பூனோ ரெண்டு டேபிள் ஸ்பூனோ தண்ணி ஊத்திக்கோங்க கெட்டியா அரைச்சுக்கோங்க இந்த மாதிரி கெட்டியா அரைச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன் அவ்வளவுதான் கருகப்புள தொகையல் ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் இப்போ வந்து தாளிச்சதை போட்டுக்கிறேன் இந்த தொகையெல்லாம் தேங்காய் போட்டது மட்டும் ரெண்டு நாள் தான் யூஸ் பண்ண முடியும் ரெண்டு நாளைக்கு மேல யூஸ் பண்ண முடியாது ஆனா ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணும் தேங்காய் போடாதெல்லாம் நாலு நாளைக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கணும் அடுத்த தொகையல் கொத்தமல்லி தொகையல் கொத்தமல்லி தொகையலுக்கு தேவையான சாமான்கள் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி ஒரு பவுல்ல எடுத்துருக்கேன் உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன் பொட்டுக்கல்லை 2 டீஸ்பூன் கொத்தமல்லி வரை 2 டீஸ்பூன் வெந்தயம் 1/2 டீஸ்பூன் பச்சை மிளகாய் 2 பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் புளிக்கு பதிலா எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேன் தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் 1/2 டீஸ்பூன் இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி தொகையில் ஸ்டார்ட் ஆயில் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நாவல்ட்டி எலுமிச்சம்பழம் புளிக்கு பதிலா கொத்தமல்லி வர ஒரு அடிஷன் சேப்பு மிளகாய்க்கு பதிலா பச்சை மிளகா ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க எஸ் தனியா நல்லா செவக்கட்டும் பச்சை மிளகா போட்டுக்கல்லை நல்லா செவந்துட்டு கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டோன்னு காணா போயிடும் எங்க இருக்குன்னே தெரியாது சுருண்டு போயிடும் இஞ்சி பெருங்காயம் சால்ட் இவருங்க கொத்தமல்லி அப்படியே சுருண்டு போயிடுது பாருங்க இப்ப வந்து தேங்காயை போட்டு ஒரு பிரட்டி பிரட்டிக்கிறேன் தேங்காயை போட்டுட்டு ரொம்ப ஹீட் பண்ண வேண்டாம் எலுமிச்சம்பழத்தை கடைசியில புரிஞ்சுக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் கூலிங் டைம் 10 மினிட்ஸ் கூலிங் அண்ட் தாளிக்கிங் இப்ப தாளிக்க போறேன் எண்ணெய் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் ஓகே கடுகு கடுகு வலிக்கிறது உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் நல்லா செவக்கட்டும் இது மாதிரி நீங்க பொரிச்ச புட்டு வச்சுட்டேன்னா எல்லாத்துக்கும் போட்டுலாம் இந்த மாதிரி தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பொரிச்ச புட்டு இருக்கேன் அதை பாத்துக்கோங்க அது மாதிரி பண்ணி வச்சுட்டேன்னா இந்த மாதிரி சட்னிக்கெல்லாம் அப்பப்போ எடுத்து எடுத்து ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டுருக்கோம் இன்ஸ்டன்ட் பொரிச்சு பட்டல் பாருங்க செவந்துடுத்து கேஸ் ஆஃப் இவன் டண்டா வாயிட்டான் இவனை சட்னி பண்ணிடுவோம் அவன் ஒரு மூலையில போச்சு உட்காந்துருக்கான் பாருங்க இந்த மாதிரி கெட்டிமா அரைச்சுக்கோங்க 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன் இது ரொம்பவே ஸ்பெஷல் ரெசிபி கொத்தமல்லி வேற போட்டிருக்கிறது ஒரு இன்னோவேஷன் கொத்தமல்லி கொத்தமல்லி வேற ரெண்டு ஒரே பிளான்ட்ல இருந்து தான் வருது சோ ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கும் வாசனை அப்படியே தூக்கும் நீங்க அடுத்த வாட்டி கொத்தமல்லி சட்னி பண்றதே கொத்தமல்லி வேறைய கண்டிப்பா ஆட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா எங்களை நினைச்சுக்கோங்க இந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் கலந்துக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன் 1/2 முடி புளிக்கு பதிலா எலுமிச்சம்பழ ஜூஸ் இது ஒரு நாவல்ட்டி பொட்டுக்கடலை போட்டுருக்கோம் வெந்தயம் போட்டுருக்கோம் வெந்தயம் ஆப்ஷனல் கசக்கும் விட்டுடுங்க தாளிச்சு அதை போட்டுக்கிறேன் கொத்தமல்லி தொகையல் ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் புதினா தொகையல் ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் கருகப்புள தொகையல் ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன்